ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு புதுசான்றதுனால மேபி கொஞ்சம் போரிங்காக போயிருக்கலாம். பட் செகண்ட் பார்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு படம். விக்ரம் உள்ளாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். குந்தவி ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட், ஸோ அந்த ரோல் வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸோ அது பார்க்கும்போதே வந்து நமக்கு குந்தவியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க த்ரிஷா. ஸோ நந்தினியும் அவரோட அந்த கடைசி சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ வேற லெவல் சீனுங்க அது, ஐயோ சான்ஸே இல்லை. லைக் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த சீன் மட்டுமே. அந்த யானை சீனெல்லாம் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அவர் அந்த ரெஸ்பெக்ட் பண்ண விதம், அந்த அவர் நடித்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய விஷயம் ஆமா லிட்டரலி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஓ வேற லெவல் சீனுங்க அது, ஐயோ சான்ஸே இல்லை. லைக் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த சீன் மட்டுமே. ஆ அது அந்த லவ் போர்ஷன் எல்லாமே, இந்த அகநக சாங், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற லெவல் சொல்லவா வேணும், நம்ம தலைவரோட இதுவாச்சே, மியூசிக் ஆச்சே. பர்த் கண்டிப்பாக பார்க்கலாம். புக்கு படித்தது இல்லை, கதை கேட்டிருக்கேன், அதை வச்சு தான் நான் அந்த படத்துக்கு வந்தேன். யா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்துச்சு. ஐ மீன் பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிஸ் இருக்குது, பட் நான் அதில் கேள்விப்பட்டதில் ஒன் ஆஃப் த தியரி தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஓ அதுதான் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராயோட அந்த ஒரு செகண்ட் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. யா தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி, எல்லோரும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய சஸ்பென்ஸோடு முடிச்சிருந்தாங்க, செகண்ட் பார்ட் வந்து அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு இல்லை நல்லாவே உங்களுக்கு புரியும். சீக்வன்ஸ் வந்து சூப்பராக அழகாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவும் வந்தியத்தேவன் ட்ராவல் ஆகிறாரு. ஐ திங்க் அவர் இல்லாமல் வந்து பொன்னியின் செல்வன் வந்து இருக்காதுன்னு தான் நான் எனக்கு தெரியும். ஐ திங்க் அதை படித்தவங்களுக்கும் தெரியும். இது வந்து பொன்னியின் செல்வனுக்கு கூடயே அவர் இருக்கார், இல்லை எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்கார். ஆ நான் படிச்சிருக்கேன், புக்கில் படித்த மாதிரி இந்த படம் இருக்கா? இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. புக்கில் நம்ம படிக்கும் போது ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, ஐ திங்க் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கற்பனை மாறும். எனக்கு படித்த போது இருந்தது, நான் ஃபீல் பண்ண அது இருந்துச்சு கண்டிப்பாக. ஆமாம், குழந்தைய கை மாத்திர சீன்னா அதுதாங்க நான் சொல்கிறேன். புக்கு அது புக்கு வந்து பெருசு, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களால் வந்து அந்த ரெண்டு பார்ட்டுக்குள்ளே காமிக்க முடியாது. ஐ திங்க் அதுக்கு 10 சீரீஸ் எடுத்தாலும் பத்தாது, கல்கியோட சீரீஸ் உங்களுக்கு. பட் இதில் வந்து என்ன காட்டணுமோ உங்களுக்கு அந்த குழந்தை கை மாத்திரனாலும் உங்களுக்கு அதை புரியும். சூப்பராக இருந்தது, பார்த்துருக்கேன். அதை விட கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது ஓவரால் எல்லாமே. வலவராயன் அவர் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு, அண்ட் இடையிலடையில் லிட்டில் பிட் காமெடி பண்ணுறது அவர் தான் அந்த ஃபுல்லாக வர மாதிரியும் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபுல்லான்ட்டு இல்லை வர்றாரு, ஆனால் மேக்ஸிமம் அவர் தான் வர்றாரு. எல்லாரோட மற்ற கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது அவர் மேக்ஸிமம் வர்றாரு. அவர் சூப்பர், அவர் தான் ராஜராஜ சோழனா லாஸ்ட்டாக முடிக்கிறாங்க. அவர் சண்டை போடுறது, அந்த அவரை காட்டியிருக்கிறதும் எல்லாம் சூப்பராக காட்டியிருக்காங்க. அவர் அவரோட கேரக்டர் ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி இருந்தது, பட் அந்த கேரக்டர் தானே அது, அவர் நல்லதாக பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டர் சீரியஸாக பேசினவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் அதில் போர்ட்ரே பண்ணியிருந்த விதம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் என்னடா இவருக்கு ரோல் இல்லாத மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஃபைனல் டச்சில் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார். நந்தினியும் அவரோட அந்த கடைசி சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் ஹீரோ, அவர் ரோல் என்ன பண்ணுமோ அழகாக பண்ணியிருந்தார். அந்த யானை சீனெல்லாம் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அவர் அந்த ரெஸ்பெக்ட் பண்ண விதம், அந்த அவர் நடித்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குந்தவை ஆஸ் யூஷுவல் பியூட்டி குயின்ங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அதிகமாகவும் போர்ட்ரே பண்ணிக்கல, கம்மியாகவும் போர்ட்ரே ஆகாமல் அந்த என்ன ரோலோ அவங்களுக்கு அது பண்ணாங்க.
கண்டிப்பாங்க எல்லாம் வந்து பார்க்கணும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பற்றி யாருக்கு தான் தெரியாது, நான் சொல்லணும்னு இல்லை. அமேசிங் மியூசிக், மணிரத்னம் சாரோட ஒன் ஆஃப் த அகெயின் ஒன் ஆஃப் த மார்வலஸ் பீஸ், நல்லா ரொம்ப நல்ல மூவி. பட் குந்தவை கேரக்டர், ஐ மீன் குந்தவை வந்தியத்தேவனோட காம்போ எதிர்பார்த்து வரவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும். கண் இது இவங்க படம் லைக் பொன்னியன் செல்வன் தான் மெயின்ன்றதுனால அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இருந்துச்சு ஒரு பாட்டு அளவுக்கு இருந்துச்சு, பட் அங்கங்கே அது அப்படியே தூவி இருந்தாங்க. பட் ஆல் த ஆல் ஓவர் மூவி வாஸ் வெரி குட். நல்லா தான் இருக்குது மூவி, நல்லா இருக்கு. செகண்ட் பாட்டும் நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் லேக் ஆகுது. இல்லை நான் படித்தது இல்லை. எனக்கு கார்த்திக் சார் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்ரம் அவங்க ரோல் அந்த அளவுக்கு இந்த மூவியில இல்லை தான், பட் ஆனால் கார்த்திக் கார்த்திக் அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. அதுவும் ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? ஆகாங்க அதுதாங்க. பெட்டராக இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்கிற லைக் க்வெஷ்சன்ஸ்லாம் விட்டு இருந்தது வந்துட்டு இதில் ஆன்சர் மாதிரி கிடைச்சதா நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் விக்ரம் உள்ளாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். ஜெயம் ரவி அண்ட் நந்தினி இவங்க தான் செம்மையா பண்ணிருந்தாங்க. சோ ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் அவ்வளோ சீன்ஸ்ல வரல, பட் ஸ்டில் வந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இம்பாக்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லை படிக்கல, நான் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். குந்தவி ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட், ஸோ அந்த ரோல் வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸோ அது பார்க்கும்போதே வந்து நமக்கு குந்தவியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க த்ரிஷா. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது ஆக்சுவலி ரொம்பவே இமோஷனலான சீன். அது யார் பார்த்தாலுமே வந்து ஒரு ட்ரூ லவ், அந்த காலத்தில் கூட இந்த அளவுக்கு வந்து ட்ரூ லவ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக எடுத்துகிட்டு போனாங்க. அந்த டைம்லேயே கூட வந்து நான் நந்தினியோட ட்ரூ கேரக்டரும் வெளியில் வரும். ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த சீன் இமோஷனலாக. ரொமான்ஸ் சீன் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் அந்த ஒரு சீனே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அது தவிர வேறு எந்த ஒரு ரொமான்டிக் சீன்ஸும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆக்சுவலி ஒரு செப்பரேட் சாங் ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தோம், பட் ஸ்டில் ஃபுல் ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவே வந்து செம்மையாக அவர் டெலிவர் பண்ணியிருந்தார் ஆஸ் யூஷுவல். கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 minutes வந்து வேற லெவல் ஆக்ஷன், ஜெயம் ரவி ஆக்ஷன் அண்ட் கார்த்தியோட ஆக்ஷன் எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவரால். யா நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். தேங்க்யூ.